வணக்கம் ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளிலிருந்து பத்து முக்கிய வினாவிடைகள் கேள்வி ஒன்று இந்தியாவில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அட்டை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று கேள்வி இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அணு ஆயுத தடை தொடர்பான ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பி இருபத்தி மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சி இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டி இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த நபர் யார் ஆப்ஷன் ஏ சுப்பு ஆறுமுகம் ஆப்ஷன் பி சாலமன் பாப்பையா சி எஸ்பி பாலசுப்ரமணியம் டி பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத் சரியான விடை ஆப்ஷன் சி எஸ் பி பாலசுப்ரமணியம் நான்காவது கேள்வி ஐம்பத்தி ஒன்றாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் தங்க மயில் விருது பெற்றுள்ள திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பி இன்டு த டார்க்னஸ் சி த சைலண்ட் ஃபாரஸ்ட் டி மேற்கண்ட எதுவுமில்லை சரியான விடை ஆப்ஷன் பி into த டார்க்னஸ் கேள்வி ஐந்து பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெற்றுள்ள தமிழக சிறுமி யார் ஆப்ஷன் A, ஃபரித் சகரியா பி சுரேஷ்குமார் சி டி சுகன்யா டி பிரசித்தி சிங் சரியான விடை ஆப்ஷன் டி பிரசித்தி சிங் ஆறாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா அமைய உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ சென்னை பி ஆந்திரா சி கேரளம் டி குஜராத் சரியான விடை ஆப்ஷன் டி குஜராத் ஏழாவது கேள்வி பதினொன்றாவது தேசிய வாக்காளர் தினமான இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று துவங்கப்பட்டுள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதள ரேடியோவின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஹலோ ஓட்டர்ஸ் ஆப்ஷன் பி ஓட்டர்ஸ் வாய்ஸ் ஆப்ஷன் சி ஹலோ சிட்டிசன்ஸ் ஆப்ஷன் டி ஓட்டர்ஸ் புல்லட்டின் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹலோ ஓட்டர்ஸ் எட்டாவது கேள்வி சென்னை மாநகராட்சியின் தேர்தல் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆப்ஷன் ஏ நடராஜன் பி வாஷிங்டன் சுந்தர் சி அஸ்வின் டி சூர்யா சரியான விடை ஆப்ஷன் பி வாஷிங்டன் சுந்தர் ஒன்பதாவது கேள்வி வாக்காளர்கள் தங்கள் தொகுதிக்கு செல்லாமல் நாட்டின் எந்த பகுதியில் உள்ள நகரங்களிலிருந்தும் வாக்களிக்கும் புதிய முறைமையை அதாவது ரிமோட் ஓட்டிங் உருவாக்குவதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தொழில்நுட்ப உதவி வழங்கும் கல்வி நிறுவனம் எது ஆப்ஷன் ஏ கராக்பூர் ஐஐடி ஆப்ஷன் பி புதுடில்லி ஐஐடி ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி டி மும்பை ஐஐடி சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி பத்தாவது கேள்வி எழுபத்தி ரெண்டாவது தின விழாவில் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் தமிழக அரசின் சார்பில் இடம்பெற்ற மாதிரி எது ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில் பி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் சி மாமல்லபுரம் கடற்கரை கோயில் டி தாராபுரம் கோயில் சரியான விடை ஆப்ஷன் சி மாமல்லபுரம் கடற்கரை கோயில்